எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே, நேற்று திராவிட ஒழிப்பு மாநாடு நடக்க வந்துச்சு. அது நடக்கக்கூடாது, இது வந்து இவங்க நடத்தினாங்கன்னா திராவிடத்தை ஒழிச்சிருவாங்க. தமிழர் குடிகள் கூட்டமைப்பு சார்பாக முன்னெடுக்கப்பட்ட திராவிட ஒழிப்பு மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நேற்று நடக்கவிருந்த அந்த திராவிட ஒழிப்பு மாநாடு தடை செய்யப்பட்டது. அங்கு சென்ற திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்காக அங்கு சென்ற தமிழ் தேசியவாதிகள் பலரையும் அங்கு தமிழ் தேசிய ஆளுமைகள் பலரையும் கைது செய்து காவல்துறை கஸ்டடியில் வச்சிருந்து நேற்று மாலை வெளியிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது பொதுவான ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த சம்பவத்தில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேவலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போய் தலைகாட்ட முடியாத அளவுக்கு ஆயிடுவோமோ அப்படின்ற அளவுக்கு வந்தால் கூட நாங்கள் வந்து அதை நேக்காக கம்பீரமாக கௌரவமாக பூசி மொழுகுவோம் அப்படின்னு சில விஷயத்த பூசி மொழுகிருக்கானுங்க இந்த திராவிட கும்பல் சேர்ந்தவங்க. எப்படிலாம் பூசி மொழுகிருக்காங்க, அது எப்படிலாம் பேசுகிறாங்க, இந்த நாய்களுக்கு இப்படி இப்படியும் வாய் வருமா, இவங்க எல்லாம் எந்த எண்ணத்துல திங்கிறானுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில காணொலிலாம் போட்டுருக்காங்க. அதை வச்சு தான் நீங்கள் நம்ம பிரிக்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று, பாரிஸ் ஆண்டவர்கள் ஒரே நாளில் உலக ஃபேமஸ் ஆகிட்டாப்பிலாங்க. உண்மையை சொல்கிறேங்க, அவர் எப்பவுமே ஃபேமஸ் தான் இருந்தாலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்து கூடுதலாக அவருடைய தமிழ் தேசிய பயணத்தில் ஒரு படி முன்னெடுத்து வச்சுட்டாரு கூட சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், நீ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன், நாம் தமிழர் கட்சிக்கும் பாரிசாலனுக்கும் பல முரண்பாடுகள் இருக்கு, நீ எதுக்கு பாரிசாலனை பத்தி பேசுற, எதுக்கு பாரிசாலனுக்கு ஆதரவா பேசுற அப்படின்னு பலர் ட்வீட் வரலாம். நான் சொல்றேங்க, நான் நாம் தமிழர் கட்சியில் படிக்கிறேன், பாரிசாலன் அவர்கள் அவர் தமிழ் தேசியவாதியாக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கும் பாரிசாலன் அவர்களுக்கும் அவர் கருத்தின் அடிப்படையில் சில முரண்பாடுகள் இருக்கலாம், மனித வெறுப்புகள் கிடையாது, புரிஞ்சுங்களா. எங்க அண்ணன் அமீர் கூட போட்டோ எடுத்து போடுவோம். பாரிசால் என்னங்க பண்ணாரு, ஏங்க திருமாவளே அண்ணன் சொல்லிட்டு இருக்கோங்க, என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, முழுக்க முழுக்க அவர் ராஜபக்சே போய் கையை கொடுத்துருந்தாலும் நாங்கள் அண்ணன் தான் சொல்கிறோம், அந்தளவுக்கு நாங்கள் பண்பாக நடந்துக்கிறோம். அப்போ பாரிசாலமும் அந்தளவுக்கு பெரிய தவறு பண்ணல. இது வெளிப்படையாக பேசுகிறனால உடனே விஷ்ணு உனக்கு வந்து கட்சியில் அழுத்தம் தருமா அப்படிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லப்படுற கிடையாது. பாரிசாலன் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சில முரண்பாடு, நாம் தமிழ் சொல்லுவோம் அது கருத்தில் ரீதியாக சில முரண்பாடுகள் இருக்கலாம். அதே போல் ஐயா மனிதன் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சில முரண்பாடுகள் இருக்கலாம். இங்கே ஒன்றே ஒரே ஒரு விஷயந்தான், நாங்கள் தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள அடிச்சுக்கிறோம், எந்த நாய் இங்கே கூடாது. ஆனால் தமிழ் தேசியவாதிகளை அடித்தாங்க எவனாவது, அந்த நாய்களை நாங்கள் மிதித்தூக்கி போட்டு மிதிப்போம்டா அப்படிங்கிற சொல்கிற கதையாக தான். தமிழ் தேசியவாதிகளுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் பேசுவோம், எங்களுக்கும் நாங்கள் அடிச்சுக்கிறோம், நாங்கள் வந்து நீங்கள் கருத்து ரீதியாக பேசிக்கிறோம், சண்டை போடுகிறோம், அது எங்கள் பிரச்சனை. ஆனால் இந்த திருட்டு திராவிட நாய்களை உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. இது என்னுடைய நிலைப்பாடு, வேறு யார் சொல்கிறா அடுத்த பேசிக்கங்க நம்ம கிடையாது. இதை எங்கள் தமிழ் தேசியவாதிகள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எனக்கும் பலம். சில சில ஒரு 10% 20% முரண்பாடுகள் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ஒன்று தோணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் பாதையில் பயணிங்க, நம்ம பாதையில் பயணிப்போம். இதுதான் விஷயம், புரிஞ்சுங்களா. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணாத வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க, பார்க்கலாம். எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான், இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னறான். திமுகவிற்கு அடியாள வேலை பார்க்கக்கூடிய அல்லக்கைகள் சில பேர் இருக்கானுங்க. அந்த அல்லக்கைகள் வந்து நேற்று வந்து பாரிசாலன் அவர்கள் சொல்லப்போனால் நேற்று தமிழர் குடிகள் கூட்டமைப்பு சார்பாக முன்னெடுக்கப்பட்ட அந்த மாநாட்டில் பாரிசாலன் அவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக கோவப்பட்டு பேசினது, அவர் நக்கல் ஏண்டிய கலாச்சது கூட்டத்தில் வச்சுட்டேங்கன்னு சொன்னதுலாம் மிகப்பெரிய ஒரு ஒரு திராவிடத்தை வந்து காமெடி பீஸ் ஆக்கின சம்பவம் தான் அது. அப்போ ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. கூடுதலாக அவருக்கு ரொம்ப ட்ரோல் பண்ணி விட்டதை ஒருத்தர் வந்து சொல்கிறல, நீங்கள் செருப்பு ஒரு கோவப்பட்டு ஒரு எதிரியை வந்து நீங்கள் செருப்பால் அடிப்பதை விட சிரிப்பால் அடிப்பது மேல், அவனுக்கு நீங்கள் செருப்பால் அடித்தா கூட வலிக்காது, அவனப்பா சிரிங்களே டே இவன்டா ஜோக்கரா டே யாரா நீ அப்படின்னு சொல்லுங்களேன், செம் டென்ஷன் ஆயிடும். அதனால தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க அந்த நகைச்சுவையை வந்து நம்ம கையில் எடுக்கிறது. சரி விஷயத்துக்குறோம். இந்த மாதிரி நேற்று பாரிசாலன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பேசி விட்டார். அந்த இடத்துல கொஞ்சம் சொல்லப்போனால் நேற்று ஹீரோ ஆகிட்டார்ன்றது உண்மை. பாரிசாலன் அவர்கள் நேற்று நடந்த அந்த தமிழர் குடிகள் கூட்டமைப்பு சார்பாக காவல்துறை பேசின துணி, அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அவரை கொஞ்சம் ஹீரோ விஷயம் மாதிரி காமிச்சிருச்சு. உண்மைதான், அது செஞ்சுட்டாரு. ஒரு தனி மனிதராக அந்த இடத்துல நின்று அவர் அமைப்பு கிடையாது, அவர் பின்னாடி வந்து அவருக்கு ஏதாவது பிரச்சனை வேணா நாளைக்கு அவர் சிறையில் வச்சா கூட ஒரு கட்சி வந்து நிற்கும், இத்தனை பேர் வந்து நிற்பாங்க, ஏதாவது அவருக்காக போராடுவாங்கங்கிறதுலாம் கிடையாது. இன்றைக்கி நாம் தமிழ் இருக்கோம்னா ஒரு கட்டமைப்பு இருக்குது. இன்றைக்கி மாவட்ட செயலர், மண்டல செயலர், தொகுதி செயலர், அத்தனை பொறுப்பாளர்கள், அத்தனை பட்டியல்கள், அப்போ வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஒரு பிரச்சனைனா இத்தனை பேர் வந்து நிற்பாங்க, அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. ஒரு தனி மனிதனாக நின்று அவருடைய வலைதளத்து மூலமாக பேசி இத்தனை நேரத்தை ஒருங்கிணைச்சு அங்கே வந்து நின்று காவல்துறை பேசுகிறாங்க, காவல்துறை நினச்சா என்னென்ன பண்ணலாம் அங்கேயே அந்த தைரியமாக பேசுகிறாரில் அவருக்கு உண்மையில் நம்ம வாழ்த்துக்கலாம். தென்னத்தின் சார்பாக சொல்லிக்கிறோம், வன்மமாக இருக்காதிங்களா, அடே ஒரு தமிழ் தேசியவாதி வந்து தவறு செய்தால் சுட்டி காட்டுங்கள், நல்லது செய்தால் வாழ்த்துங்கள். திராவிட ஒழிப்பிற்காக நேற்று செஞ்ச சம்பவங்கிறது பெரிய சம்பவம், நம்ம இனிமேல் வாழ்த்துருக்கு நமக்குன்னு சிறப்பான விஷயம். அப்போ இப்படி இருக்கப்ப நேற்று வந்து பாரிசரன் அவர்களை வந்து கைது செஞ்சு கூட்டு போனதெல்லாம் அவங்க மிகப்பெரிய அளவு பேச பொருளாச்சு. எல்லா இதுலையுமே தமிழில் வந்து பாரிசரன் அவர்கள் தான் வச்சுருந்தாங்க, அதான் மிகப்பெரிய போயிட்டு வச்சுங்களேன். இதை எடுத்துக்கிட்டு இந்த திராவிட அல்ல கைகள் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் போட்டுக்கிட்டு
பாரிசம் நோக்குள்ள நக்கல் அடிச்சுக்கிட்டோம். அந்த திராவிட ஒழிப்பு மாநாட்டம் அந்த திராவிட ஒழிப்பு மாநாட்டையே கேலி கூத்தாக்குற விதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சிலர் நபர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதை ஒருத்தன் போட்டிருக்கான், திராவிடத்தை ஒழிப்போம் சங்கிகளை வளர்ப்போம், சவால் விட்ட பால்வாடி பாரிசாலன், தட்டி தூக்கிய போலீஸ். அடே அப்பா, அதாவது சவால் விட்டு சரிங்க திராவிடத்தை ஒழிப்போம் சங்கிகளை வளர்ப்போம், இது கொஞ்சம் கருத்தியில் இருக்குன்னு வச்சுக்கலேன். அவங்க ஏதோ திராவிடர்களுடைய புரிதலுக்கு அவங்க எப்படி வச்சுருக்கான்னு வைக்கும். அதுக்கப்புறம் சவால் விட்ட பால்வாடி பாரிசாலன், பால்வாடி பாரிசாலன், பால்வாடி பாரிசாலன் நக்கலடிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறோம்னா, ஒரு சக தமிழ் தேசியவாதியை நக்கலடிக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு சும்மா முடியாது. அப்புறம் முண்டாட்டிய அப்புறம் பேசணும்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கலேன், பாரிசாலன்ட்டு அப்புறம் சொன்னோம்னா, அப்போ பாரிசாலும் நம்ம வந்து அறத்தை கடைப்பிடிக்கிறீங்க கிடையாது சரியா. பால்வாடி பால்வாடி சொல்லிய அவங்க முண்டாட்டின்னு சொல்லிட்டு ஏதாவது இழுத்தேன் வச்சுக்கேன், கேவலமாக போயிடும் சரியா. கேவலமாக போயிருந்தா மரியாதையாக பேசி மரியாதை நடந்துக்கணும். என்ன பால்வாடி, என்ன என்ன மயிர்களா வெளிப்படா கேட்குறேன்டா, என்ன மயிர்களா ஒரு ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு பதில் சொல்லி அதற்கு வாதம் செய்வதற்கு துணிவுள்ள துப்பில்லாத தொடரடி நாய்கள் நீங்க பால்வாடியா? டே பால்வாடி நாய்கள் நீங்க தான் பால்வாடிகள், புரியுதுங்களா? சாதாரண ஒரு நபர், ஒரு சின்ன பையன் சொல்றீங்களா, ஒரு சின்ன பையன் வந்து இத்தனை பேர்த்த கூட்டம் யூடியூப்ல பேசி ஒருங்கிணைச்சு இத்தனை பேர்த்த அந்த கூட்டம் நடத்த வந்திருக்கானே, இத்தனை அமைப்பு வச்சிருக்கீங்க, 32 அமைப்பு புடிங்கிட்டு இருக்கீங்களா நீங்களா? 32 அமைப்பு சேர்ந்தது வள்ளுவர் கூட்டத்தில் கூட்டம் நடத்தினாலே 32 தலைவர் மாட்டாங்க, வரமாட்டாங்க. 32 இயக்கங்கள் திராவிட அமைப்புக்கு அல்லக்கை வேலை செய்யக்கூடிய அந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்தினாலும் 32 தலைவர் கூட வர்றது கிடையாது. அப்போ நீங்களே அந்த லட்சத்தில் இருக்கீங்க, யூடியூப்ல பேசி மட்டுமே ஆயிரக்கணக்கான நபர்கள் நேற்று தட்டியிருக்காப்பில, பாரி பாரிசாலன் கேட்டு தட்டியிருக்காப்பில. அப்போ சாதாரண ஒரு நபர் ஒரு யூடியூப்ல பேசி ஒரு தமிழ் தேசியவாதிகளால் ஒரு தமிழ் தேசியவாதியால் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, சாதி அமைப்பு, சாதி அமைப்பு கூட தள்ளுவானுங்க, சாதி அமைப்பிற்கு தள்ளுவான். ஆனா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை நீங்க ஒன்னா வாங்கடா, நம்ம தமிழ் தமிழ் தேசிய கட்டமைப்போம், தமிழர் குடிகளாம் ஒன்னா சேர்ந்து நிப்போங்கிற சாத்தியப்படுதுல, கருத்து முரண்பாடு இருக்குன்னு எங்களுக்குள்ள முடியல. அப்ப இப்படி செஞ்ச பாரிசாலனுடைய இதை வாங்கி குடிங்கடா, அப்பயே புத்தி வரதான் பார்ப்போம். பால்வாடி இன்னொரு பால்வாடி சொன்னா உன் கொண்டாட்டி அனுப்பு பால்வாடி என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படின்னு தான் பதில் சொல்ல வேண்டிய எனக்கு தோணுது. என்ன கொஞ்சம் அறத்தின் கடைபிடிக்கிற விதமாக மரியாதை பேசணும், மரியாதை பேசணும்னு நம்ம சில விஷயம் தவிர்த்து போயிருக்கோம். ஆனால் நம்ம எல்லா நேரமும் இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அப்புறம் எப்படி எப்படி தோணும், இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? பால்வாடி இப்போ வந்து அஜித் படத்தில் வந்து சொல்லுவாங்க, ஒரு படம் நினைக்கிறேன், ஆடத்துலன்னா ஆடி காமிச்சிடலாம், பாடத்துலாம் படி காமிச்சிடலாம், ஆனால் ஆம்பளை இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு ஒரு டைலாக் கூட வரும். அந்த மாதிரி பால்வாடின்னு சொல்கிறியா, உன் பொண்டாட்டி அனுப்புடா, இதே நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் தமிழ் தேசியவாதி நான் டைப்லாம் செய்ய போகிறேன், இவங்களுக்கு இவங்க மொழியில் பதில் சொன்னால் தான் இவங்களுக்கு புரியும், நம்மளை பார்த்து ஒரு கேவலம் பேச வச்சுக்கிறீங்க வா அப்படின்னு சொல்லி இதை தான் சொன்னாலும் இங்கே புத்தி வரும். என்ன பல்லோடி, பிஞ்ச செருப்பால் அந்த நாய்கள் அடிக்கணும், பதில் சொல்ல துணிவு இல்லாத துப்பு இல்லாத நாய்கள் நீங்கள்லாம் பேசுங்களாடா அப்படின்னு இன்னைக்கு பல தமிழ் தேசியவாதிகள் பாரிசாலனுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்னைக்கு ட்விட்டரில் எழுதிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது. அடுத்து இன்னொருத்த இந்த நாய் டேய் இவனை பாருங்க, அடுத்து திராவிடத்தை ஒழிப்போம் சரி மூடிட்டு வண்டியில் ஏறு, அலைக்காக தூக்கி தூக்கி சென்ற போலீஸ் பாரிசாலனை கதற கதற தூக்கி சென்ற போலீஸ். பாரிசாலன் பேசுறாரு, சரி இவன்ட்டு இதே இதே விஷயத்தான் நீ சொல்லுவோம், தந்தை பெரியார் திராவிட காலத்தில் இருக்கேடா நீ தான் அதெல்லாம் இருக்கு, நீ ஒரு கூட்டம் நடத்துறானுங்க தமிழ் தேசியவாதிகள், அதை பேச விட்டு அதுக்கு பதில் பேசி அதுக்கு எதிர்வாதம் வைக்க துணிவில்லாத துப்பில்லாத முட்டி சத்த முட்டா பயிலான்னு இவங்கெல்லாம் சொல்லணும். அவனை தூக்கிட்டு போன பாரி சொல்ற மாதிரி பாரிசாலனை தூக்கிட்டு காவல்துறை தூக்கிட்டு சென்றால் கூட பாரிசாலன் இதுக்காக மாட்டேங்கிறீங்களா சரியா, ஊடக துருவான் பேசிக்கிட்டு கருத்தில் ரீதியாக பேசுறதுக்கு துணிவு இருக்கடா எச்ச அப்படிங்கிறவங்க லெஃப்ட் ஹேண்டில் அப்படி டீல் பண்ணிட்டு அடுத்து கடந்து போயிடணும். இன்னொருத்த எந்த இது வந்து வேற டே இவ போட்டிருக்கிறத பாருங்களேன், அனுமதியின்றி திராவிட எதிர்ப்பு மாநாடு நடக்க இருந்தத முக்கோண மூதவன் கோ தாவதிக அமைப்பினால் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கைது. அதாவது அனுமதியின்றி திராவிட ஒழிப்பு மாநாடு நடக்கிறச்சா, அது பாரிசாலன் வந்து முக்கோண மூதவி சொல்லி நக்கலடிக்கிறாப்பிலாம் சரி, தாப்பேதிக அமைப்பினரால் கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாங்க. தாப்பேதிக அதாவது தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய காஞ்சி மாவட்ட தலைவர் தோழர் கண்ணதாசன் அவர்களுக்கும், தாப்பேதிக திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஆவடி நாகராசன் அவர்களுக்கும், அரசுக்கும் காவல்துறைக்கும் மனம் மார்ந்த நன்றிகள். இப்படா அனுமதியின்றி திராவிட எதிர்ப்பு மாநாடு சரி, அனுமதி அதாவதுங்க உள்ளரங்கு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, பாதுகாப்பு பாதுகாப்பு கேட்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு நடத்த போகிறோம் கூட்டம் நடத்த போகிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு காவல்துறை கேட்கலாம். காவல் காக்க வேண்டியதான் காவல்துறையுடைய
பொறுப்பு, அதான் அவங்களுடைய கடமை. அனுமதி கிடைக்குங்க. ஏங்க அப்போ உள்ளரங்கத்துக்குள்ள காதணி விழா நடக்குது, அதுக்கு எவ்வளோ அரசியல் தலைவர்லாம் வராங்க, வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவர்லாம் வராங்க நடத்துகிறாங்க, அங்கே வந்து மேடல் ஏறி நம்ம ஜாதி கட்சிக்காரங்கெல்லாம் நம்ம சாதிக்காரங்கெல்லாம் எப்படி அப்புறான்னு காதணி விழாவில் திருமண விழாவில் பேசிட்டு போகிறாங்களா இல்லையா போகிறாங்க. அப்போ அதுக்கான அனுமதி கேட்டா இருக்காங்க என்ன இதெல்லாம் உள்ளரங்க கூட்டத்திற்கு எங்கே எவன்ட்டு அனுமதி கொடுப்பாங்க புரியல நமக்கு. இப்போ வெளியில் மாநாடு நடத்தினா அது வந்து பப்ளிக் பிளேஸ் யாராக எங்கிட்ட கல்லில் விட்டு எரிஞ்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பிரச்சனை, ஒரு சச்சரமான இடம் அப்படின்னு சொல்ற லாஜிக். ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் ஒரு கருத்தை பரிமாற்றம் என்ன நம்ம என்ன அங்கே இருக்கக்கூடிய அறுவடுத்து வெட்டிக்கு தெரிய போறோம்னா, இல்லை சோடாப்பட்டில் விட்டு எரிய போறோம்னா, இல்லை திருமணம் கடந்த உறவால் நாம் வந்து எப்படி அந்த கொள்கையை வைத்து நான் முன்னேறுவது எப்படி, அடுத்த முன்னாடி ஆட்டை போடுவது எப்படி, இந்த திராவிட சில்லற இயக்கங்கள் இருப்பாங்களே அந்த தலைவர்கள் இருப்பாங்களே அவங்கள மாதிரி ஆபாசமாக பேச போறாங்களா இல்லை. அப்போ கருத்து பரிமாற்றம் தான், ஒரு கருத்து, ஒரு அறிஞர் வர போகிறாங்க, ஒரு ஆய்வாளர் வர போகிறாங்க, அவங்க கருத்து பரிமாற்றத்தை அங்கே பகிர போகிறாங்க, இதான விஷயம். அப்போ இதற்கு எதற்காக தடை? அப்போ தடை அந்த விஷயத்தை விடுங்க, இப்போ தடைன்னு வச்சுக்கிறோம்ங்க, அனுமதி வாங்கலன்னு வச்சுக்கிறோம்ங்க, அனுமதி இன்றி நடத்துகிறாங்கன்னு இந்த பாரிசனவர்கள் அந்த தமிழ் தேசிய தமிழ் தேசியவாதிகளும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பு சார்பாகவும் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன புடுங்க இருக்குடா, என்ன மயிர புடுங்க இருக்குடா, நீங்களாம் பெரிய இதுங்கிறீங்களடா, எதுக்குடா போயிட்டு தடை வாங்குறதுக்கு, எதுக்குடா நீ வந்து தடுத்து நிறுத்துறத? இந்த தாப்பே தீக்கா மாவட்டத்தில் இருக்கான அவன்கிட்ட தான் கேட்குறேன், நீ பெரிய ஆள் தானே, நீ பெரிய புடிங்க தானே, நீ பெரிய கருத்தியல் வாதிகள் தானா, நீங்கள்லாம் வெக்கம் இருக்காடா கொஞ்சமாச்சும், ஏண்டா ஒன்றுமே இல்லை இவங்களா ஒரு ஆளா, இவங்களை யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களடா. ஒரு கூட்டம் நடத்தினா அந்த கூட்டம் நடந்துட்டு போதே என்ன புடுங்கிறதுக்கு நீ போய் தடுத்து நிறுத்துற, எதுக்கு நீ அதுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராளிக்கிற? திராவிடத்தை வந்து அழிச்சிருவாங்க, திராவிட மக்களுக்கு மத்தியில் ஒரு வந்து அந்த அந்த திராவிடத்தை அழிப்பதற்கான வேலையை பண்ணி விட்டுருவாங்கன்னு எதுக்கு நான் நீ கொடுக்குற, புகார் தெரிவிக்கிற? அப்போ தொடர் நடக்கிறதுக்கு தானே ஆடு தானே, கை நடக்குது, தொடர் நடக்குது, எல்லாமே நடக்குது. வேற ஏதாவது சொன்னோம்னா ஏடின் பேசா போய் பார்க்குறேன். அப்போ எல்லாமே நடக்குது தானே, இதுதான் சொல்கிறல்ல தொடர் நடக்கும். அவன் நடத்துற நடத்திருப்பான், அனுமதி வாங்குறோம் வாங்குறதுங்கிறது ரெண்டாவது, நீ எதுக்கு தடுத்து நிறுத்துற? அப்போ பயம் இருக்கு தானே, இதை புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்க அனுமதி இருக்குங்க, நடக்குதுங்க. இவங்க சனாதன சக்திக்கு எதிரானவர்கள், மயிர புடுங்கினவர்கள் பேசிட்டு இருக்கானுங்களா இவங்க நாய்கள். ஆனா ஆர்எஸ்எஸ் பேரி நடக்குதா இல்லையா, நடந்துச்சா இல்லையா, புடிங்கிட்டு இருந்தானுங்களா அல்லக்கை திராவிட அமைப்புகள்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தானுங்க, தாலி அறுப்பு மாநாடு நடத்துறானுங்கல்ல, கல்யாண பிறகு தாலி அறுக்கிறானுங்கல்ல, இது ஒரு சமூக கலாச்சாரத்திற்கு எதிரானது இல்லையா, உனக்கு பிடிக்கணும் தாலி கட்டாமடுறா, அப்புறம் இதுக்கு நீ அடுத்த என்னுடைய கலாச்சாரத்துக்கு நீ தளர்ற. இந்து கடவுள்கள் இவங்க சொல்ற மாதிரி இந்து கடவுள்கள் இஸ்லாத்தை கிறித்தவர் அனைத்து கடவுள்களையும் இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு கும்பல் இன்றைக்கும் கூட்டம் நடத்திட்டு இருக்கா இல்லையா, நடத்திட்டு இருக்கா இல்லையா, அந்த நாய்களுக்கெல்லாம் எவன்டா கூட்டம் போறதுக்கு அனுமதி கொடுத்தா? அப்ப இதுதான் சமூகத்திற்கு பிரச்சனை உண்டாக்கும். அப்ப இதெல்லாம் தடை செய்ய மாட்டானுங்க. அப்ப இந்த மாதிரி நீ முதல்ல என்ன சொல்ற, ஒரு கூட்டம் நடக்குதா, நீ எதுக்கு போய் கட்டையா போடுற, கட்டையை போடுற அப்படின்னாலே உனக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம், அவனுங்களை பேச விட்டு நீ எதிர்பேசு எதிர்கருத்து வைக்கணும். நீனு ஏற்கனவே தமிழா திராவிடனா நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு மாநாடு முன்னெடுத்தாங்க, அந்த மாநாட்டிற்கு அந்த மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அங்க வச்சு போல நரசிம்மன் உட்பட பெரிய பெரிய தமிழ் தேசிய ஆளுமைகள்லாம் வச்சு பிரிச்சுட்டாங்க திராவிடத்தை, தாங்க முடியாம பச்சை துரோகம்னு புத்திரம் எழுதுனவங்க தான் இந்த கும்பல். பச்சை தமிழரா திராவிடரான ஒரு மாநாடு நடத்தினதுக்கு, ஒரு கூட்டம் நடத்தினதுக்கு, ஒரு நிகழ்ச்சி நடத்தினதுக்கு அதன் பிறகு அதே தலைப்பில் பச்சை துரோகம்னு புத்தகம் எழுதுனாங்க அதே தலைப்பை போட்டு. அப்ப இந்த மாதிரி தொடர்நடிகைகள் இவங்கெல்லாம் இவங்க வந்து நக்கல் அடிக்குது. பாரிசாலம் அப்படி தூக்கிட்டாங்க, செந்தில் முன்னர் அப்படி தூக்கிட்டாங்க, மகேஷ் நாயகர் எப்படி தூக்கிட்டாங்க, பரசிவகுரு பரணர் அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. சில்றீங்களா நீங்க யார், நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு எச் ராஜா சொல்லிட்டாரு, மோசமான இருப்பா அவரு, கருணாநிதி விட பயங்கரமான இருப்பாங்கிறீங்க, ஆனா சவுக்கு சங்கர் பயப்படுறீங்க, இவர் மோசமான இருப்பா பயங்கரமான இருப்பாங்கிறீங்க, சாட்டை துறைமுருகன் பயப்படுறீங்க, இவர் மோசமான இருப்பா பயங்கரமான இருப்பாங்கிறீங்க, பாரி சங்கருக்கு பயப்படுறீங்க, இவர் மோசமான இருப்பா பயங்கரமான இருப்பா அப்படிங்கிறீங்க, மீம் கிரியேட்டர்ஸ்க்கு பயப்படுறீங்க. நீங்க திமுக அரசுல திமுக அரசு கைது பண்ண நபர்களை அச்சுறுத்தின நபர்கள் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள், அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள், அண்ணன் பாரிசலன் அவர்கள், அப்புறம் மீம் கிரியேட்டர்ஸ் பிரதீப் கொடுத்துக்கலாம், மீம் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த திமுக அரசிற்கு எதிராக களமாடுறாங்களோ இவங்கெல்லாம் தூக்குறாங்க. எவன் இந்த நாட்டுக்கு எதிராக அக்கிரமம் செய்யறானோ அவங்கெல்லாம் தூக்குறாங்க, இல்லை இந்த அரசிற்கு எதிராக பேசுறா எழுதுனா தூக்குறாங்க. அப்ப தொடர் நடுங்குவது திராவிடம் தான், திராவிட அரசு தான் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிய வச்சுக்கணும். அப்ப நமக்கு கருத்து முரண் இருந்தாலும் ஒரு சக தமிழ் தேசியவாதியை இழிவாகவும் அவமானமாகவும் பேசுவதை நாம் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. நாங்கள் பேசிக்கிறோம், நம்ம பேசிக்கிறோம், கருத்து எழுதிய சண்டை கொடுக்குறோம். இந்த நாய்களை நாய் மாதிரியே பக்கத்தில் தள்ளி வச்சு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எங்கள் வீடு பாடாங்க அடிச்சுக்கிறோம், நீ வீட்டுக்கு வெளியே நாய் மாதிரி நிற்கிறியா,
கோபாலபுரத்துலயோ அண்ணா வேலையிலிருந்து எலும்புத்தூர்ல போறான், எல்லாரும் கவிட்டு போனியாங்கிற வேலையை பாடுறா அப்படின்னு தான் இவங்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. இவங்க எல்லாம் லெஃப்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், கருத்தில் இருந்தா இவங்க பேசுறதுக்கு ஒரு மயிர கூட அவங்களுக்கு தெரியாது, மயிர கூட தெரியாது. பேச தெரிஞ்சுனா நம்ம ஆளுங்களை பேச விட்டுட்டு இவங்களுக்கு பதில் பேசிருக்கணும். அப்ப துணிவு இல்ல, துப்பு இல்ல, நக்கன் மயிரா அடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து லெஃப்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உண்மையாக சொல்லப்போனால் உள்ளரங்க கூட்டத்தில் நடந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்காது இந்த திராவிட ஒழிப்பு மாநாடு. ஆனால் இப்போ கைதுங்கிற பேரில் இவங்க மெரி மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்துக்கூடிய ஒரு விஷயம்தான். மீண்டும் ஒரு கலவையில் சந்திப்பு உறவுகளை தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்களும் அன்பும் நன்றியும். நன்றி உறவுகளை.